சார்வரி வருட பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திருக்கணிதப்படி இந்த ஆண்டு தொடக்கத்தில் அதிசாரமாக மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பின்னோக்கி தனுசு ராசியில் ஆனி 15 முதல் கார்த்திகை 5 வரை சஞ்சரிக்கிறார். அதன்பின் கார்த்திகை 5 மகர ராசிக்கு செல்கிறார். குரு பகவான் பின்னோக்கி தனுசு ராசியில் ஆனி 24 முதல் ஐப்பசி 30 வரை சஞ்சரிக்கிறார். அதன்பின் ஐப்பசி 30 மகர ராசிக்கு செல்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் திருக்கணிதப்படி சனி மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். திருக்கணிதப்படி புரட்டாசி 7 ராகு பகவான் மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கும், கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றனர். நவகிரகங்களின் சஞ்சாரத்தால் 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கன்னிராசி நேர்களே, அனைவரிடமும் சகஜமாக தன்மையுடன் பேசுபவர்கள் நீங்கள். இந்த சார்வரி வருடத்தில் உங்க ராசியாதிபதி புதனுக்கு நட்பு கிரகமான சனி பகவான் ஜென்ம ராசிக்கு பஞ்சம ஸ்தானமான 5 வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். குரு பகவான் ஆனி பதினைந்து வரையும், அதன் பின் கார்த்திகை 5 தேதி முதல் உங்க ராசிக்கு பஞ்சம ஸ்தானமான 5 சஞ்சரிப்பதால் பணவரவு சிறப்பாக இருக்கும். உங்களது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உடல் வலிமை பெறுவீர்கள். அலைச்சல் குறையும். நிம்மதி உண்டாகும். திருமணம் சில தடைகளுக்கு பின் கைகூடும். பூர்வீக சொத்து விஷயங்களில் உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் அனுகூல பலன்களை அடைய முடியும். புத்திரர்களால் மன சஞ்சலங்கள் ஏற்படும். பெரிய கெடுதிகள் உண்டாகாது. தொழில் வியாபார ரீதியாக உங்களது முயற்சிகளுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். கூட்டாளிகளாலும் சாதகமான பலன்கள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பழு குறையும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். ஆதங்கம் விலகி மகிழ்ச்சி ஏற்படும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் செல்லும் யோகமும் அதன் மூலம் ஆதாயமும் உண்டாகும். ராகு 10 கேது 4 ஆண்டின் முற்பாதியில் சஞ்சரிப்பது அலைச்சலை தரும். புரட்டாசி 7 முதல் ராகு 9 கேது 3 சஞ்சரிக்க இருப்பதால் முயற்சிகளில் சாதக பலன்களை அடையலாம். அசையும் அசையா சொத்து வழியில் அனுகூலம் ஏற்படும். குரு பகவான் ஆனி 15 முதல் கார்த்திகை 5 வரை உங்க ராசிக்கு 4 சஞ்சரிக்க இருப்பதால் இக்காலத்தில் பொருளாதாரம் சுமாராக இருக்கும். பெரிய தொகை கடன் கொடுப்பதை தவிர்க்கவும். உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். எதிரிகளின் பலம் குறையும். உங்களின் பலமும் வலிமையும் கூடும். முயற்சிகளில் தங்கு தடையின்றி செயல்படுவீர்கள். நல்ல அனுகூலத்தை பெறுவீர்கள். மனைவி பிள்ளைகளும் சுபிட்சமாக இருப்பார்கள். நீண்ட நாட்களாக தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டிருப்பவர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இந்த வருடம் முழுவதும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். சிறப்பான புத்திர பாக்கியம் அமையும். திருமண சுப காரியங்கள் கைகூடும். பணவரவு சாதகமாக அமையும். வீடு, மனை, வாகனம் போன்றவை வாங்குவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு உயர்வடையும் காலம் இது. முயற்சிகளில் வெற்றி, கௌரவமான உயர் பதவிகள், பலரை வழிநடத்தும் நிர்வாக திறன் போன்றவை சிறப்பாக அமையும். உங்கள் திறமை பளிச்சிடும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புபவர்களின் விருப்பம் நிறைவேறும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கேற்ற சிறப்பான வேலை அமையும். சமுதாயத்தில் பெயர் புகழ் உயரும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அபரிமிதமான லாபம் கிட்டும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிட்டும். புதிய கிளைகளை உருவாக்கும் நோக்கம், பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்யும் தொழிலை அபிவிருத்தி செய்யும் நோக்கம் போன்ற யாவும் நிறைவேறும். கூட்டாளிகளின் ஒற்றுமையான செயல்பாடும் தொழிலாளர்களின் ஆதரவும் மேன்மேலும் முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும். வெளியூர் வெளிநாடு தொடர்புடையவற்றால் அனுகூலம் உண்டாகும். அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள். புதிய வாய்ப்புகள் தேடி வருவதால் லாபம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு மன வாழ்க்கை சிறப்பாக அமையும். சிறப்பான புத்திர பாக்கியம் அமையும். பகைமை பாராட்டிய உறவினர்களும் தேடி வந்து நட்பு கரம் நீட்டுவார்கள். பணவரவும் தாராளமாக அமையும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் ஏற்படும். தெய்வ தரிசனங்களுக்காக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். கடன்கள் குறையும்.
பணிபுரியும் பெண்களுக்கு கௌரவ பதவி கிடைக்கும், ஊதிய உயர்வை அடைய முடியும். குரு பகவான் 30/6/2020 வரையும் அதன்பின் 20/11/2020 முதல் 5 சஞ்சரிக்க உள்ள காலத்தில் பணவரவு மிகவும் சரளமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சிறப்பான லாபம் கிடைக்கும். பெரிய தொகையையும் எளிதில் ஈடுபடுத்தி முன்னேற்றம் அடைய முடியும். வம்பு வழக்குகளில் சாதகமான பலன் கிட்டும். அரசியல்வாதிகளுக்கு இந்த ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டாக இருக்கும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி நிறைவேற்றுவீர்கள். மக்களின் ஆதரவால் பெயர் புகழ் செல்வாக்கு உயரும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். உங்களின் பலமும் வலிமையும் கூடும். பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கும். விவசாயிகளுக்கு விளைச்சலை இரட்டிப்பாக பெறுவார்கள். விளை பொருளுக்கேற்ற விலையும் கிடைக்கும். எதிர்பாராத அரசாங்க உதவிகளால் அனுகூலம் ஏற்படும். பணவரவு தாராளமாக இருக்கும். புதிய பூமி மனை வாங்கும் யோகம், புதிய பம்பு செட்டுகள் அமைக்கும் வாய்ப்பு போன்றவை கிடைக்கும். கலைஞர்களின் திறமை வெளிப்படும். எதிர்பார்த்து காத்திருந்த கதாபாத்திரங்கள் கிடைக்கும். ரசிகர்களின் ஆதரவு பெருகும். தாராள தனவரவும் உண்டாகும். சுக வாழ்வு சொகுசு வாழ்வுக்கு பஞ்சம் இருக்காது. நவீன பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்வீர்கள். நடித்த படங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான மேன்மை அமையும். நல்ல மதிப்பெண்களை பெற்று பள்ளி கல்லூரிக்கு பெருமை சேர்ப்பீர்கள். பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவும் பாராட்டுகளும் உங்களுக்கு மென்மேலும் உற்சாகத்தை தரும். நல்ல நட்பு மூலம் நற்பலனை அடைவீர்கள். விளையாட்டு போட்டிகளில் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கமே வீசும். உங்களுக்கான மாதவாரியான பலன்கள். சித்திரை மாத பலன். உங்க ராசிக்கு 5 குரு 9 சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பணவரவு சிறப்பாக இருக்கும். இம்மாதம் சூரியன் 8 சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல் ஏற்பட்டு உடல் பாதிப்பு ஏற்படும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் வெற்றி கிட்டும். சிறப்பான பொருளாதாரத்தால் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய முடியும். அசையும் அசையா சொத்துக்களால் சிறு செலவுகளை சந்திப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகை ஈடுபடுத்துவதை தவிர்க்கவும். தொழில் வியாபாரத்தில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். லாபம் மேம்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் நிம்மதி ஏற்படும். சிவன் விநாயகரை வழிபடவும். வைகாசி மாத பலன்கள். உங்க ராசிக்கு 6 செவ்வாய் 9 சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் மறைமுக எதிர்ப்புகள் யாவும் விலகும். தொழில் மேன்மையடையும். கூட்டாளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் மறையும். உத்தியோகத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்த பதவி உயர்வுகள் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைத்து குடும்பத்தோடு சேருவர். ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எடுக்கும் காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். சிலருக்கு வாகனம் வாங்கும் வாய்ப்பு அமையும். ராகு கேதுவுக்கு சர்ப்பசாந்தி செய்யவும். ஆனி மாத பலன்கள். உங்க ராசியாதிபதி புதன் சூரியன் சேர்க்கை பெற்று 10 சஞ்சரிப்பதால் சகல விதத்திலும் மேன்மையடைவீர்கள். சுக்கிரன் 9 சஞ்சரிப்பதால் நவீனமான பொருட்களை வாங்குவீர்கள். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிட்டும். பணவரவு சிறப்பாக இருப்பதால் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண முயற்சிகளில் வெற்றி கிட்டும். உற்றார் உறவினர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபார ரீதியான முன்னேற்றங்கள் உண்டாகும். கூட்டாளிகளும் தொழிலாளர்களும் உங்களுக்கு செயல்படுவார்கள். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த உயர்வு பெற்று வாழ்வில் முன்னேற்றம் அடைவீர்கள். ஆஞ்சநேயரை வழிபடவும். ஆடி மாத பலன்கள். இம்மாதம் சூரியன் லாபஸ்தானமான 11 சஞ்சரிப்பதும் சுக்கிரன் 9/10 சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு. லாப பணிகளை அடைவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் மறையும். சுப செலவுகள் ஏற்படும். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் சிறு தடை தாமதத்திற்கு பின் நிறைவேறும்.
தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் குறையும். கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளும் தடையின்றி கிடைக்கும். பயணங்களால் அனுகூல பலனை அடைவீர்கள். உத்தியோகத்தில் திறம்பட செயல்பட்டு உயரதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். ஆவணி மாத பலன்கள். உங்க ராசிக்கு 8 செவ்வாய், 12 சூரியன் சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல் இருப்பதை அனுபவிக்க இடையூறு உண்டாகும். இம்மாதத்தில் சுக்கிரன் 10-11 சஞ்சரிப்பதால் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். உற்றார் உறவினர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வீண் விரயங்களையும் நெருக்கடிகளையும் சந்திக்க நேரும். எதையும் சமாளிக்கும் வல்லமையும் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் வேலை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் பிறரை நம்பி ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கவும். சிவபெருமானை வழிபடவும். புரட்டாசி மாத பலன்கள். ஜென்ம ராசியில் சூரியன் 8 செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதிலும் கவனத்துடன் இருப்பதும் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. 7 தேதி முதல் கேது 3 சஞ்சரிக்க இருப்பது சாதகமான அமைப்பாகும். கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் தோன்றும். உற்றார் உறவினர்கள் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. திருமண முயற்சிகள் சாதக பலன் ஏற்படும். பணவரவில் நெருக்கடிகள் நிலவும். எதிர்பாராத உதவிகள் மூலம் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். கிடைக்கும் வாய்ப்புகளை பாதுகாத்துக் கொள்வது உத்தமம். கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பழு இருக்கும். சிவனை வழிபடவும். ஐப்பசி மாத பலன்கள். உங்க ராசிக்கு 3 கேது, 5 சனி சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக அனுகூலங்கள் ஏற்படும். உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். ஆரோக்கியத்தில் அடிக்கடி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உண்டாகும். முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றியடைவீர்கள். பணவரவு சுமாராக இருக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். சூரியன் 2 செவ்வாய், 7 சஞ்சரிப்பதால் கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் ஏற்படும். ஒற்றுமை குறையும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு பெறுவர். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தும் விஷயத்தில் கவனம் தேவை. வேலையாட்களால் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். உத்தியோகஸ்தர்கள் பணியில் நிம்மதியுடன் செயல்பட முடியும். முருகனை வழிபடவும். கார்த்திகை மாத பலன்கள். உங்க ராசிக்கு 3 சூரியன் கேது சஞ்சரிப்பதும் 5 தேதி முதல் குரு 5 சஞ்சரிக்க இருப்பதும் நல்ல அமைப்பு. முயற்சிகளில் வெற்றி மேல் வெற்றியடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களை அடைய முடியும். உத்தியோகத்தில் நிம்மதியுடன் செயல்பட முடியும். எதிர்பார்த்து காத்திருந்த ஊதிய உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். உயரதிகாரிகளின் பாராட்டுதல் மகிழ்ச்சியை உண்டாக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். கணவன் மனைவி ஒற்றுமை நிலவும். திருமணம் கைகூடும். பணவரவு சிறப்பாக இருக்கும். பொன் பொருள் சேரும். கொடுக்கல் வாங்கல் லாபமளிக்கும். கடன்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். மகாலட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளவும். மார்கழி மாத பலன்கள். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் முயற்சி ஸ்தானமான 3 கேது சஞ்சரிப்பதும் சாதகமான அமைப்பாகும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை குறையாது. சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் விலகும். முன்னேற்றம் ஏற்படும். சூரியன் 4 செவ்வாய், 7 சஞ்சரிப்பதால் தேவையற்ற அலைச்சல் இருக்கும். அசையும் அசையா சொத்துக்களால் அனுகூல பலன் உண்டாகும். பணவரவு சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும். லாபம் அதிகரிக்கும். கூட்டாளிகள் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் கெடுபிடிகள் ஏற்படலாம். துர்க்கையம்மனை வழிபடவும். தை மாத பலன்கள். உங்க ராசிக்கு 3 கேது, 5 சூரியன் குரு சஞ்சரிப்பதும் 4-5 சுக்கிரன் சஞ்சரிப்பதும் ஏற்றத்தை தரும். பணவரவில் தடைகள் விலகும். திருமண முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும். குடும்ப தேவை யாவும் பூர்த்தியாகும். கடன்கள் குறையும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி மறையும். முயற்சிகளில் வெற்றி கிட்டும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றும். ஒற்றுமை குறையாது. தொழில் ரீதியாக வரவேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி வந்து சேரும்.
வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பும் கிட்டும். உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கும், விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கும். சிவனை வழிபடவும். மாசி மாத பலன்கள். உங்க ராசியாதிபதி புதன் குரு சேர்க்கை பெற்று பஞ்சமஸ்தானமான ஐந்தில் சஞ்சரிப்பதும் ஆறியில் சூரியன் சஞ்சரிப்பதும் மிகவும் அனுகூலமான அமைப்பு. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். எதையும் எளிதில் எதிர்கொண்டு வெற்றியையும் லாபத்தையும் பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். தடைப்பட்டு கொண்டிருக்கும் திருமண சுப காரியம் தடை விலகி கைகூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றும், பெரிய அளவிற்கு பாதிக்காது. கணவன் மனைவி இடையே சிறப்பான ஒற்றுமை நிலவும். அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள். கடன்கள் நிவர்த்தியாகும். கொடுக்கல் வாங்கல் லாபம் தரும். உத்தியோகஸ்தர்கள் விரும்பிய இடமாற்றங்களை அடைய முடியும். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும். பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். சனி பகவான் வழிபாடு நன்மையை தரும். பங்குனி மாத பலன்கள். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் மூன்றில் கேது சஞ்சரிப்பதாலும் உங்களுக்கு பணவரவு சிறப்பாக இருக்கும். சூரியன் ஏழில் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்துவது, ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றால் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். எடுக்கும் காரியங்களில் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும். ஆஞ்சநேயரை வழிபடுவது உத்தமம். இந்த சார்வரி புத்தாண்டில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 5, 6, 7, 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட கிழமை புதன் சனி. அதிர்ஷ்டக்கல் மரகத பச்சை. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட தெய்வம் விஷ்ணு.